Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? We are all good. பசங்களுக்கு ஸ்ப்ரிங் பிரேக் விட்டுருக்காங்க ஸ்கூலில். 1 week வந்து ஹாலிடே, அதனால் இந்த 1 week வந்து வீட்டில் தான் இருப்பாங்க. வீக்கெண்ட் ப்ளாக் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து ஸ்னோ வந்து ஓரளவு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஸ்ப்ரிங் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் 2 நாளும் கொஞ்சம் அப்பப்போ ஸ்னோ பெஞ்சிருந்தது, விட்டு விட்டு பெஞ்சது. டெம்பரேச்சர் ஓரளவு 5-6 டிகிரி இப்போ வந்ததுனால இருக்கிற ஸ்னோவெல்லாம் பெஞ்சாலுமே வந்து உடனே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி சண்டே குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். பையன் வந்து ரொம்ப நாளாக டர்க்கி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். டர்க்கி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால ஏதாவது ஃபுட் அலர்ஜி ஏதாவது ஏற்படுங்கிறதுனால நம்ம வந்து ஸ்ப்ரிங் பிரேக்கில் சமைக்கலாம்னு அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ ஸ்ப்ரிங் பிரேக் விட்டதுனால நேற்று வந்து கடையிலேருந்து டர்க்கியை வந்து வாங்கிட்டோம். டர்க்கி வந்து நிறையா டைப் வச்சுருந்தாங்க. அந்த கேஜிக்கு தகுந்த மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. நான் வந்து இருக்கிறதே கம்மியான கேஜி எதுவோ அந்த கேஜி வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 6 கேஜி இருந்தது இந்த டர்க்கி. இதை வந்து நைட்டே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் மறுநாள் காலையிலேயே எடுத்து ஏர்லி மார்னிங்கே எடுத்து வெளியே வச்சாச்சு. அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால காலையில் எந்திரிச்சதும் நைட்டு கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு மீதி இருந்த பாத்திரமும் கழுவி வச்சிட்டேன். கிச்சன் வந்து கொஞ்ச நாளாகவே நம்ம கண்ட்ரோல் இல்லை. எல்போ பெயின் இருக்கிறதுனால அப்பப்போ ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்தளவுக்கு சரியாக பண்ண முடியல க்ளீனிங்லாம். ஸோ நைட்டு வந்து அவங்க தான் வந்து பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் மீதி இருந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு ஓரளவு வந்து இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்போ பெயின் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து இட்லிக்கு நானே போடுறதுக்கு எப்போயுமே வீக்கெண்டே வந்து ஆட்டி வச்சுட்டா அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறனால வீக்கெண்டாகவே கனெக்ட் பண்ணி இட்லிக்கு ஊற போட்டுருவேன். எதனால் மாவு அள்ளுறதுக்கு கிரைண்டர்லேருந்து அள்ளுறதுக்கு இதுக்கெலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நான் வந்து அந்த வேலை பார்த்துட்டேன். அது மாதிரி ஃப்ரிட்ஜுக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வீடியோவில் போட்டிருந்தேன் ஃப்ரிட்ஜு வந்து ரிப்பேராக இருக்குன்னு. இப்போ வந்து ஃப்ரிட்ஜு வந்து நமக்கு ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு, நமக்கு இப்போ ஹோட்டல்லாம் ஸ்டே பண்ணால் அங்கே ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நேற்றே வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரிட்ஜு வந்த உடனே ஒரு 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, ஃப்ரைடே கொடுத்தாங்க. நான் வந்து சாட்டர்டே வந்து லெமன் எடுத்துக்கிட்டேன். லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் போல் அந்த ட்ராப்ஸை வந்து வாட்டரில் விட்டுட்டு ஃப்ரிட்ஜை வந்து லைட்டாக அந்த லெமன் வாட்டரால் தொடச்சி எடுத்துட்டேன். எல்லா ஷெல்ஃபும் வந்து லெமன் வாட்டரால் தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் திரும்ப நார்மல் வாட்டரை வச்சு ஓரளவு தொடச்சி எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜு வந்து சைஸ் சின்னது தான், அதனால் நம்ம வந்து நிறைய பொருள்லாம் வைக்க முடியாது. கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். பேசிக்கான திங்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கோம். பாலெலாம் பார்த்திங்கன்னா 4 லிட்டர் பெரிய கேனாக தான் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் வச்சுட்டு அப்புறமா வந்து அப்பப்போ தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். மாவு வச்சு நம்ம பால் வச்சோன்னா சின்ன சைஸ் ஃப்ரிட்ஜு, அதனால் வந்து நிறைய டம்ப் பண்ண முடியாதுங்கிறனால அந்த மாதிரி ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி மார்னிங் வந்து இட்லிக்கு வந்து நனைய போட்டதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து பால் வந்து காய்ச்சிடுறேன். காஃபிக்கு போடுறதுக்காக பால் காய்ச்சி வைக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து சைட் பை சைடு அந்த டர்க்கியை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 6 கேஜி இருக்கிறதுனால நல்லா ஹெவியாக வெயிட்டாக இருக்கும். அதனால் என்னால் வந்து அதை வந்து அந்த ஃபுல் டர்க்கி அப்படியே வந்து தூக்கி க்ளீன் பண்ண முடியாது. அதனால் அவங்க க்ளீன் பண்ணுற நேரத்தில் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரியும் தான் வைக்க போகிறேன். பூரிக்கு வந்து என்னால் அந்த பூரி கட்டையெல்லாம் தேய்க்க முடியாது, அவங்க தான் தேய்ச்சி கொடுக்கணும். அதனால் வீக்கெண்ட்னா தான் பூரி சப்பாத்திலாம் போட முடியுது இப்போல்லாம். அதனால் இதுவும் வந்து டர்க்கி க்ளீன் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளக்க நான் வந்து அந்த பூரி மசாலா வச்சுட்டா அவங்க வந்து அந்த மாவுக்கு தேய்ச்சி கொடுக்குறதெல்லாம் அவங்க வந்து செய்வாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து அவங்கள டர்க்கியை க்ளீன் பண்ணிவிட்டு வர சொல்லியிருந்தேன். நான் சைட் பை சைடு வந்து பூரிக்கு மசாலா பண்ணிட்டேன். இந்த டர்க்கியை வந்து நல்லா உள்ளே வந்து அதோடய லெக்ஸை வந்து கீழே உள்ள பாகத்தில் அப்படியே டக்கின் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் கொழுப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் அவங்க கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அது போக அந்த தலைப்பகுதி இருக்குள்ள டர்க்கியோட தலைப்பகுதி, அதோடய லிவர் இதெல்லாம் வந்து அந்த டர்க்கி வயிற்றுக்குள்ளக்க அப்படியே வச்சுருந்தாங்க. இது வந்து நான் சமைக்க போகிறதுல எனக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி இருந்ததுனால அதை வந்து நாங்கள் கீழே போட்டுட்டோம். நான் வந்து பூரிக்கு மாவும் பிணைஞ்சி வச்சுட்டு அவங்க ஃபுல்லாக டர்க்கியை க்ளீன் பண்ணிட்டாங்க. அந்த லிவர் இதெல்லாம் வந்து நாங்கள் கீழே போட்டோம். லிவரும் தலைப்பகுதியும் வேண்டாம்னு கீழே போட்டுட்டோம். இப்போ நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுக்கிறாங்க. நம்ம நல்லா அது தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா மசாலாலாம் வந்து அந்த டர்க்கியில் வந்து உள்ளெல்லாம் மசாலா இறங்காது. அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதை ட்ரை ஆகட்டும்னு வச்சுட்டாங்க. இங்கிட்டு பூரி மசாலுக்கு தேவையான ஆனியனும் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு பிளாக் காஃபி வந்து போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் காஃபி போட்டுக்கிட்டு இருக்கேன். காஃபி குடிச்சு முடிச்சுட்டு இப்போது வந்து நான் அந்த டர்க்கிக்குரிய மசாலாவெல்லாம் ரெடி பண்ணுறேன். அவங்க வந்து அந்த பூரிக்கு சப்பாத்தி பூரிக்கு மாவு பிணைஞ்சிருந்தோம் இல்லையா, அது வந்து தேய்ச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேய்ச்சி அவங்க தட்டை தேய்ச்சி வச்சுருவாங்க. நான் சைடு பை சைடு அந்த
டர்க்கிக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த டர்க்கி மசாலா வந்து நான் இந்தியன் ஸ்டைலில் தான் வந்து பண்ண போகிறேன். பையன் வந்து இந்தியன் ஃப்ளேவர்ஸ் மாதிரி பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நல்லா ப்ளெயினாக இங்கே வந்து பட்டரும் கொஞ்சம் மிக்சடு ஹெர்ப்ஸ் ஊற்றி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம மசாலா போடுவோமோ அந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்துக்கிட்டேன். அந்த ரெண்டு எலுமிச்சம்பழத்தோட சாறில் நம்ம நார்மல் சிக்கன் 65 பொடியும் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். அப்புறம் ஒரு 125 கிராம் அளவுக்கு உள்ள பட்டர் வந்து லைட்டாக மெல்ட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது வந்து மொதல் நாளே வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுருந்தோன்னா மெல்ட் பண்ண தேவையில்லை. நான் வந்து எடுத்து வைக்காதனால லைட்டாக பட்டரை வந்து மெல்ட் பண்ணி இதில் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நான் வந்து அப்படியே அந்த டர்க்கி மேலே தடவ போகிறோம். டர்க்கி வந்து கழுவும் போது லைட்டாக வந்து உப்பு சேர்த்து கழுவினாங்க. நான் வந்து இந்த ஸ்கின்னுக்கும் அந்த சதைப்பகுதிக்கு உண்டான இடத்துல லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி தூக்கிட்டு கையை வச்சு எடுத்து விட்டோன்னா அந்த சதைப்பகுதியில் நமக்கு தடவுறதுக்கு வசதியாக அந்த மசாலாவெல்லாம் தடவுறதுக்கு வசதியாக கிடைக்கும். அதனால் லைட்டாக கையை வச்சு எடுத்து விட்டு இப்போ அந்த டர்க்கியில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் அது மேலே தடவி விடுறேன். ஃபர்ஸ்ட்டு அந்த மேலே உள்ள தோலில் வந்து அந்த ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக வந்து அந்த மசாலா தடவிட்டு, ரெண்டாவது வந்து அந்த மேலே உள்ள ஸ்கின் லேயர் ஃபர்ஸ்டே வந்து லைட்டாக எடுத்து விட்டோம் இல்லையா, அந்த எடுத்து விட்டதுக்கப்புறமா உள்ளே உள்ள அந்த மேல் சதைப்பகுதியில் படுற மாதிரி இப்படி கை விட்டு நல்லா மசாலாவை வந்து மேலே தடவிட்டுக்கணும். ஃபுல் மசாலா வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து அந்த சதைப்பகுதியில் வந்து ஃபுல்லாக இறங்காது. ஆனால் இந்த மாதிரி தடவுறது மூலமாக ஓரளவு நமக்கு லைட்டாக அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் வந்து உள்ளே இறங்கும். இப்போ இன்னொரு சைடு வந்து நல்லா பரட்டி போட்டாங்க. என்னால் தூக்கம் இல்லைங்கிறனால ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து இன்னொரு சைடு வந்து பரட்டி போட்டாங்க. அந்த பக்கம் நல்லா மசாலா தடவியாச்சு. அவங்க வந்து சைட் பை சைடு வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணிட்டாங்க. கூடவே 2 ஆனியன் வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டாங்க. இது கூடவே கொஞ்சம் பூண்டு வந்து எடுத்துட்டாங்க. அதுவும் பூண்டு வந்து தோல் உரிக்க தேவையில்லை, அதோடய தலைப்பகுதி வால் பகுதி மட்டும் லைட்டாக இந்த மாதிரி எடுத்துட்டாங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மூணையும் வெங்காயம் உருளைக்கிழங்கு பூண்டு மூணையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து அந்த டர்க்கியோட வயிற்று குழக்க வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கிட போகிறோம். நம்ம ஏற்கனவே மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம ஓடிஜியில் வச்சு ஃபுல்லாக கிரில் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம நார்மலாகவே கறியிலேருந்து கொஞ்சம் அந்த சாறுலாம் இறங்கும் இல்லையா, இந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த சாறு இறங்கும் போது நம்ம உருளைக்கிழங்கு அந்த வெங்காயம் இதோட ஃப்ளேவர்லாம் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம இப்போ வந்து அந்த பேன் நம்ம கிரில் பண்ணி வைக்கிற பேன்லேயே வந்து நான் டைரெக்டாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறதுக்காக வச்சுட்டு இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி போட்டு எடுத்துகிட்டு நாங்கள் இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சு சாப்பிட்டாச்சு. ஊறினதுக்கப்புறமா ஒரு 2 hours நல்லா டர்க்கி ஊறினதுக்கப்புறமா அதை ஓடிஜியில் வச்சு நான் கிரில் பண்ணுறதுக்கு உள்ளே வச்சுட்டேன். இட்லிக்கு மாவு ஊற போட்டுறதுனால அதுவும் வந்து கிரைண்டரில் சைட் பை சைடு அதை ஓட விட்டாச்சு. ஒரு 1 hour ஒன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த கிரில் பண்ணிலேருந்து நம்ம அந்த டர்க்கியை வெளியே எடுத்துகிட்டு அது மேலே வந்து லைட்டாக அந்த மாதிரி சாறை வந்து ஊற்றி விடணும். இந்த சாறு வந்து அந்த பேன்லே கலெக்டான சாறை தான் நான் வந்து எடுத்து அது மேலே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஊற்றி விடுறேன். இங்கிட்டு வந்து நான் வந்து மாவும் அரைச்சி முடித்தாச்சு. அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நான் இன்றைக்கி லஞ்சுக்கு ஏற்கனவே டர்க்கி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து வந்து நம்ம பிரிஞ்சி சாதம் லைட்டாக அந்த குஸ்கா மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போயுமே வந்து குக்கரில் வந்து நான் வந்து இந்த 1 pot ரைஸ் மாதிரி இந்த மாதிரி வைக்கும் போதெல்லாம் என்னோடய சின்ன பையன் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். அந்த மிக்சிங் எல்லாம் வந்து அவன் தான் பண்ணுவான். அதனால் இன்றைக்கி வந்து அவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் வந்து குஸ்காவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது கூடவே தயிர் பச்சடியும் பண்ணியாச்சு. குஸ்கா தயிர் பச்சடியும் டர்க்கியும் தான் இன்றைக்கி வந்து நம்ம லஞ்சுக்கு. டர்க்கி வந்து நார்மலாக வந்து ஒரு 1 kg வேகிறதுக்கு நமக்கு 1/2 hour ஆகும். இது வந்து 6 kg ஆஃப் டர்க்கி, அதனால் கண்டிப்பாக நமக்கு 3 hours போல் ஆகும். இந்த 3 hours வந்து நாம் வந்து 1 hour ஒன்ஸ் வந்து நம்ம அந்த டர்க்கியை வெளியே எடுத்துட்டு அந்த மேலே வந்து லேயர் அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த சாறு இந்த பிளேட்லேருந்து இந்த ட்ரேலே கலெக்டான சாறு எடுத்து எடுத்து அப்பப்போ மேலே ஊற்றி விட்டுருக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம பட்டர் மட்டும் லைட்டாக மேலே தடவி தடவி விட்டோன்னா மேலே வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு 3 hours கழித்து பார்த்திங்கன்னா டர்க்கி வந்து நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இது வந்து நான் ஃபோக் வச்சு குத்தி பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சது. அது போக அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாவில் கூட்டாகி நல்லா ஜூஸியாக வந்துடுச்சு. ஆனால் இதில் என்ன தப்பு பண்ணிட்டோன்னா அந்த ட்ரே வந்து சின்ன ட்ரேவாக போயிடுச்சு. அதனால் நமக்கு அந்த ட்ரே நுமுறாக வந்து சாறு வந்து உள்ளே உள்ள அந்த ஓடிஜி ஃபுல்லாக அந்த சாறு வந்து இறங்கி கொட்டிடுச்சு. டர்க்கி சமைச்சதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணுற ஒர்க்கே பெரிய ஒர்க் ஆகிடுச்சு. எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம 2 கை யூஸ் பண்ணி எடுக்கும்போதே வந்து ஃபுல்லாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம டர்க்கி வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரித்து வச்சிட்டாங்க. அதில் உள்ள கறியெலாம் வந்து நமக்கு இப்போ லஞ்சுக்கு தனியாக டின்னருக்கு தனியாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தனியாக அந்த மாதிரி பிரித்து வச்சுட்டாங்க. அது மாதிரி அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் வந்து அதை தனியாக எடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த ஒரு ப்ராத் மாதிரி கலெக்ட் ஆகிருக்கலாம் நமக்கு அந்த சாறு மாதிரி அதை வந்து தனியாக எடுத்துட்டோம்.
எடுத்துட்டு அந்த சாறை ஊற்றி நைட்டு வந்து ஒரு கிரேவி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடலாம் மீதி இருக்கிற டர்க்கியை அப்படின்ட்டு. இப்போ லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ ஓடிஜியில் டர்க்கி சமைச்சதை விட பெரிய ஒர்க் இல்லைனா அது ஃபுல்லாக வந்து இந்த ஓடிஜியில் உள்ள சாறு பார்த்திங்கன்னா தெரியும், தொடக்க தொடக்க வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபுல்லாக அதை வந்து நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பசங்களுக்கு கிளாஸ் இருந்ததுனால ஹஸ்பண்டும் பசங்களும் அந்த கிளாஸ்க்கு போயிட்டாங்க அன்னைக்கு. நான் மட்டும் தனியாக அந்த ஓடிஜியில் க்ளீனிங் ஒர்க்கோடு மாட்டிக்கிட்டு அந்த சாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, எடுத்துட்டதுக்கப்புறமா ஒரு மல்டிபர்பஸ் க்ளீனர் வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு, அப்புறம் வந்து ஃபைனலாக லெமன் போட்டிருக்கேன். லெமன் போடும்போது லைட்டாக கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கிறதெல்லாம் நல்லா நமக்கு வந்துடுங்கிறனால ஃபுல்லாக லெமன் தேய்ச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு தென் ஃபைனலாக வாட்டர் வச்சு ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணேன். டர்க்கி சமைச்சதை விட இதை க்ளீன் பண்ணுற ஒர்க்கு தான் பெரிய ஒர்க்காக இருந்துச்சு. ஓடிஜியில் பார்த்திங்கன்னா கீழே உள்ள ட்ரேயில் வந்து நான் வந்து நிறையா அந்த ரேப்பிங் பேப்பர், அந்த பசங்களுக்கு சாண்ட்விச் ராப் பண்ணுறது, ஜிப்லாக் பேப்பர் இதெல்லாம் நிறைய வச்சுருந்தேன். ஜிப்லாக் கவர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தேன். அந்த ட்ரேலையும் ஃபுல்லாக கொட்டிடுச்சு. அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இங்கிட்டு வந்து நம்ம அந்த ட்ரேவை எடுக்கும்போது அந்த சாறு ஃபுல்லாக நிமிந்து வடிஞ்சதுல அந்த ட்ரேயில் அது ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆகி இது இந்த டோரில் ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ண டோரில் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணியிருந்தது. அதுவும் ஃபுல்லாக வந்து வெட் வைப்ஸ் இருந்தது. வெட் வைப்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் வைப் பண்ணி விட்டுட்டு தென் திரும்ப ஒரு தடவை நான் நார்மல் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி விட்டேன். ஸோ இது வந்து க்ளீனிங் ஒர்க்கே பெரிய ஒர்க்காக இருந்தது. நானும் வெளியில் வந்து அவங்க கூட போகிறதா இருந்தது. இதை க்ளீன் பண்ணுற ஒர்க் இருந்ததுனால நான் வந்து அவங்க கூட போகல. நல்லா இந்த டர்க்கி சமைச்சதை விட பெரிய ஒர்க்காக அந்த க்ளீனிங் ஒர்க்கெலாம் நல்லா நான் மாட்டிக்கிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஜூஸ் வந்து போட்டு வச்சுருந்ததே வந்து நான் மறந்துட்டேன். ஸோ க்ளீன் பண்ணிக்கிட்டே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா அப்புறம் தான் இருக்கிறது யாவது வந்துருந்தது. அந்த ஜூஸே வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறமும் திரும்ப க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டீப் க்ளீனிங் மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி. ஃபுல்லாக சமையல் கட்டு ஃபுல்லாக டீப் க்ளீனிங் மாதிரி ஆகிடுச்சு. கீழே ஃப்ளோர்லேயும் ஃபுல்லாகவே கொட்டி இருந்தது. அதை வந்து பையன் வந்து அவன் வந்ததுக்கப்புறம் மாப் பண்ண சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து மற்ற ஷெல்ஃபு இந்த ஓடிஜி இதெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அவங்க கிளாஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா பையன் வந்து ஃபுல்லாக ஃப்ளோர் க்ளீன் பண்ணிட்டான். மீதி டர்க்கி வந்து நிறையா இருந்தது. 6 kg டர்க்கிங்கிறனால என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்தாலும் வீட்லேயும் வந்து நிறையா இருந்தது. நான் வந்து அந்த நைட்டுக்கு மீதி இருந்த ப்ராத் இருந்ததில் அந்த சாறு கலெக்ட் பண்ண வச்சுட்டு ஒரு சிம்பிளான ஒரு கிரேவி பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம டோட்டலாக மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாங்கிறனால அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒர்க் இல்லை. நாளைக்கு இருக்கிறதே டர்க்கியை வச்சே சமாளிச்சிடுவோம். பசங்க வந்து இன்றைக்கி ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு வந்திருந்தாங்க. ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் யூஸ்வலாக டயர்டாக இருப்பாங்க. இன்றைக்கி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பலூன் வச்சுட்டு அதில் வச்சுட்டு ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் இன்றைக்கி ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாகிட்டேன் இந்த டர்க்கி சமைச்சதுலேயும். இன்றைக்கி ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டதுனால ஈவினிங் வந்து டைஜஷனுக்காக இஞ்சி டீ போட்டு குடிச்சிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி எங்கள் டே வந்து இப்படி தான் போச்சு. ஒரு டர்க்கி வீக் மாதிரி ஆயிடுச்சு. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.